திருக்கலை தொடர்ந்து எதிர்கட்சிகள் தரப்பில் இருந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது அப்படின்றத முன்வைக்கிறார் கடந்த பத்து வருட காலத்தை ஒப்பிடும்போது கொலை குற்றங்கள் இப்போ ஆனா குறைஞ்சிருக்கு பிலோ ஆவரேஜ்ல இருக்கு அப்படின்றதான் டிஜிபி அவர்களினுடைய கருத்தாக இருக்கிறது டேட்டாஸும் அதை தான் சொல்றதாக கடந்த பத்து ஆண்டு ஆட்சி காலத்தை கம்பேர் பண்ணும்போது இப்ப பெட்டரா இருக்கு கொலை குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க ஆனா இபிஎஸ் தரப்புல இருந்து எதிர்கட்சிகள் தரப்புல இருந்தும் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்றத ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கு இப்போ வந்து திடீர்னு ஓவர் நைட்ல எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த பத்து வருட ஆட்சி காலத்தின் தொடர்ச்சி தானே இது அப்படின்னு தானே நம்ம அதை பார்க்க முடியும் இல்லை என்சிஆர்பி டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அது ரெண்டு ஆட்சிகளும் ஓவர் லேப்பிங் பீரியட் அதை வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது இந்த பர்டிகுலர் கேஸில் உயர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ஜெய்சந்திரன் ஆப்சர்வேஷன் என்னென்னா அது வந்து அவர் ஆப்சர்வேஷனோட தீர்ப்பு தான் அவர் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் சொல்கிறார் எதுக்காக சொல்கிறாரு இந்த வழக்கு இந்த நில அபகரிப்பு பிரச்சனையில் நீலாங்கரை இன்ஸ்பெக்டரு அதில் அப்பட்டமாக அந்த ஆக்கிரமிப்பாளரும் நான் இந்த ஒரு கேஸில் நான் கேட்கல திரு கலை இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் சே அதிமுக ஆட்சி காலம் பத்து வருஷம் ரெண்டாயிரத்து பதினொன்றுலருந்து அதை நம்ம மறுத்துற முடியாது அதுவும் இப்போ இப்போ காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்குன்னா அப்போ அந்த ஆட்சி காலமும் ஒரு காரணம் தானே பத்து ஆண்டுகள் அப்படின்ற சும்மா இல்லைல்ல காவல்துறையினுடைய செயல்பாடுகள் அந்த பத்து ஆண்டுகளை விமர்சிக்கப்படவே இல்லையா எந்த பிரச்சனையும் நடக்கவே இல்லையா அந்த கேள்வியெல்லாம் இருக்கு காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எங்கே பிரச்சனை வருது இதுலன்னா நெக்ஸஸ் பிட்வீன் அரசியல்வாதிகளுக்கும் ரவுடிகளுக்கும் காவல்துறையினருக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்குது

நம்ம இப்போ இந்த வழக்கு சம்பந்தமா பேசினா அது வந்து ஒரு நெக்ஸஸ் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வருது அந்த விஷயம் இந்த நெக்ஸஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக வருது ரவுடிகளோட அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்குது அது காவல்துறையை கட்டுப்படுத்துகிறது

இல்லைன்னு நான் சொல்லலாம் அதுல வந்து காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை எந்த ஆட்சிங்கிறது பிரச்சனை இல்லை அவங்க கரங்கள் கட்டப்படுகின்றன அது யார் காரணம் அரசியல்வாதிகள் நீங்க சொன்னார்கள் நண்பர்களே கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில அவ்வளவு பொதுவான எல்லார் பப்ளிக்கான இடத்துல காவல்துறை காவல் நிலையத்துக்கு பக்கத்திலேயே அவங்க கள்ளச்சாராயத்தை ரொம்ப நாளாக வித்துட்டு இருக்கிறாங்க அதை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சட்டமன்றத்தில் பிரச்சினையை கிளப்புறாரு எங்கேயுமே விடிவு ஏற்படாமல் தொடர்ந்து அந்த கள்ளச்சாரம் விற்று விற்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதில் மரணச்சாவுகள் வர்ற வரைக்கும் அது அனுமதிக்கப்படுகிறது எப்படி இதில் நெக்ஸஸ் இல்லாமல் காவல்துறை மட்டுமே கை கையூட்டு வாங்கிட்டு அதை அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா ஏன்னா இது நான் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட விஷயம் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எழுப்பப்பட்ட விஷயம் அதுக்கு பின்னாடியும் இது தொடர்கிறது என்றால் அதில் நீங்கள் நெக்ஸஸ் இல்லாமல் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் இமீடியட்டா இல்லை அதுக்கப்புறம் அது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இருக்குல்லாம் இடமாற்றங்கள் நடைபெறுகிறது அது நடக்குங்க ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய குற்றச்செயலுக்கு பின்னாடியும் அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் அதெல்லாம் நடக்கும் அது கண்டிப்பாக அது வந்து ஒரு கணந்துரைப்புன்னு நான் சொல்றேன் நீங்க இதில் எடுத்துக்கோங்க தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு பேர் மேலே அந்த ஆணையம் வந்து அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க அந்த பதினேழு பேரில் பதினாறு பேர் ப்ரொமோஷனில் போயிட்டாங்க லேட்டஸ்ட்டாக அவரோட போயிருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நீங்க தூத்துக்குடியை கையில் எடுத்தீங்கன்னா நீ அது அது தொடர்பான விமர்சனங்களும் நிறையா இருக்கு அதுக்கு முதலமைச்சர் அப்போதே முதலமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணாரு கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு இப்போதே முதலமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வரும் தூத்துக்குடி இன்சிடென்ட்டை நீங்கள் தோன்றுமா இல்லை நான் தூத்துக்குடி இன்சிடென்ட்டை எதுக்காக சொன்னா நடவடிக்கைன்னு வரும்போது எடுக்கப்படலைங்கிறத சொல்ல வர்றேன் அதுதான் அந்த மெயினாக அந்த தூத்துக்குடி இன்சிடென்ட் ஹோல் இன்சிடென்ட் நம்ம ரொம்ப தடவை பேசிட்டோம் அதை பற்றி அதுக்குள்ள போக நான் விரும்பலை அதே மாதிரி கள்ளக்குறிச்சிக்குள்ள முழுமையாக நான் போக விரும்பலை ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுதுன்னா உதாரணமாக அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கருக்கு மேலே நிலங்கள் அபகரிக்கப்பட்டது மீட்கப்பட்டது அது அபகரிப்பு பெரு பொதுவாக பெருசாக நடந்தது திமுகவினர் ஆட்சியில் அந்த திமுகவினர் தான் அந்த அபகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க நிலகர் அபகரிப்பு அப்போ அந்த இரநூத்தி இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஓட்சம் ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டன அவர்கள் மீது வழக்குகள் துறக்கப்பட்டது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நிலக அபகரிப்பு எப்போயுமே நடக்கும் அங்கே ஒன்றும் இங்கே நடக்கும் ஆனால் ஹோல்சேலாக நடக்கிறது எப்போ நடக்குது யாருடைய ஆட்சியர் நடக்குது அதுதான் கொஸ்டின் இப்போ அது அது யார் யாருடைய ஆட்சியில் ஹோல்சேலாக நடக்குது அதுதான் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ நில உரிப்பு அவர் என்ன சொல்கிறார் இந்த ஜட்ஜை என்ன சொன்னார்னா நீதியரசர் இது தொடர்ச்சியாக நடக்குது இது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் இல்லை

இண்டிக்மெண்ட் நாளைக்கு ஒரு சைட் ஒரு சைட் பண்ணுங்க அதிமுக அரசு வந்து அந்த அரசியல் ரீதியாக அவங்க தலையிட்டாங்க என்று சொல்லப்பட்ட நீதிமன்றம் சொன்னது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க அதிமுக